Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தினமும் 10000 ரூபீஸ் வரைக்கும் earn பண்ணக்கூடிய ஒரு opportunity பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு cottage industry. நம்ம சுயதொழிலா பண்றோம் அப்படினா நம்ம வீட்டுகள்ல இருக்கிற ஒரு கம்மியான ஸ்பேஸ்ல ஒரு 2-3 நபர்களை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இன்கம் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி சாலிடா ஒரு 1000 ரூபீஸ் ஆது கன்ஃபார்மா நம்மளால எடுத்துற முடியும். நம்ம ஒரு 2-3 பேரா ஃபேமிலிஸ்ல இருந்து பண்றோம் அப்படினா நம்மளால இந்த 10000 அப்படின்றத ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 5 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ 7 மந்த்ஸோ அப்படி போகும்போது இந்த இன்கம் வந்து நம்மளால earn பண்ண முடியும். ஆனா இப்போ நான் சொல்ற எல்லா profit projections பின்னாடியும் hard work அப்படின்றது ஒன்னு கண்டிப்பா இருக்கணும். சோ hard work இல்ல அப்படினா நம்மளால வந்துட்டு கண்டிப்பா வந்து சொல்ற டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது. நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் அதிகமா யோசிச்சாதான் அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு 10% ஆது இன்கம்ன்றத earn பண்ண முடியும். சோ அதுக்காக தான் அந்த profitோட projection நான் உங்களுக்கு அதிகமா சொல்றது. இவ்வளவு அளவு வரைக்கும் இந்த profit எடுக்க முடியும் இந்த பிசினஸ்ல அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை பத்தியான ரிசர்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10% ஆது இன்கம் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது என்ன கான்செப்ட்ன்றத பார்த்தலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கிட்ட தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிரும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது ஜஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங் தான் இதை பண்ண போகிறது. வேறு எதுவும் வந்து இதில் நம்ம ஒர்க் அப்படின்றது பண்ண போகிறது கிடையாது. பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக வந்து பையிங் அண்ட் செல்லிங் இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுற ஐட்டம்ஸு. அதில் மஸ்கிட்டோ காயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு சம்மர் சீசன் மட்டும் இல்லை ரெய்னி சீசன் மட்டும் இல்லை எல்லா சீசன்கள்லையுமே தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ காயில்ஸ். மஸ்கிட்டோ காயில்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய வேரியன்ஸ் நிறைய நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் மாதிரி நம்ம வந்துட்டு ஊற்றி வைக்கிற மாதிரி, அப்புறம் நம்ம பேட்ச் மாதிரி வீட்டில் ஏற்றி வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு கொசுவத்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊதுவத்தி ஸ்டைலில் அந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வேரியன்ஸ் வந்துருச்சு. ஆனால் எவ்வளோ வெரைட்டிஸ் வேரியன்ஸ் வந்தாலுமே நமக்கு மார்க்கெட்டில் எல்லா வேரியன்ஸும் வந்து ஈக்குவலாகவே வந்து நமக்கு சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் நமக்கு இப்போ 1000 பாக்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1000 பாக்ஸஸ்ஸு 10 ரூபீஸ் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலே 10000 ரூபீஸ் கிட்டே நமக்கு மார்ஜின். ஆனால் இப்போ 1000 பாக்ஸஸ்லாம் இதில் சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆல்டர்னேட் டேஸில் நம்ம இதை சேல்ஸ் பண்ணோம், வீக்லி ஒரு 3 times நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து 30000 ரூபீஸ் கிட்டே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எப்படியெல்லாம் இதை சப்ளை பண்ணுவாங்கன்றதை சொல்லிட்டேன். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காயில்ஸ் மட்டும் நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்டை டப்பா உங்களுக்கு அட்டைகள் தனியாக பண்ணுவாங்க, அதுக்குள்ளே ஒரு பாலித்தீன் கவரில் இந்த அந்த மருந்து வந்து வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக பாலித்தீன் கவருக்குள்ளே தான் ஒரு 10 பீசஸாக 12 பீசஸாக உள்ளே வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான காயில்ஸ் தனியாக அந்த கவர் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத நம்ம ரீபேக்கிங் மாதிரி பண்ணியும் சேல்ஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி அட்டை டப்பாங்களில் அப்படியே போட்டும் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மஸ்கிட்டோ காயில் பொறுத்தளவுக்கு 10 பீஸ் ஒரு பாக்ஸில், அதாவது 10லேருந்து 12 பீசஸ் வந்து பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. ஸோ 10 பீசஸ் ஒரு பாக்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரீட்டெயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35-60 ரூபீஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் போகுது. 10 ரூபீஸ் ஹோல்சேல் மார்ஜின் நீங்கள் பர் பாக்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட 10 பாக்ஸ் பர் ஷாப்க்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 10 ஷாப்க்கு 10 பாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 100 பாக்ஸஸ். ஸோ 100 பாக்ஸஸ்ஸு 10 ரூபீஸ் மார்ஜின் அப்படின்னா 1000 ரூபீஸ் உங்களால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இது வந்து பையிங் அண்ட் செல்லிங், வேறு எதுவுமே இதில் நம்ம பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங். இதை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நீம், அதாவது நமக்கு வந்து உங்களுக்கு வேப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்ப இலையை வந்து ஃபுல்லாகவே வந்து அதோட எக்ஸ்ட்ராக்டினால மேக் பண்ணக்கூடியது இந்த மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் ஃப்ரீயாக இருக்குது, நமக்கு ஸ்மோக் வர்றது இருக்குது. ஸோ எந்த வேரியண்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 10 பீசஸ் பாக்ஸு 250 கிராம் பேக்குங்க, இது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது எடுக்கணும். அவங்க சொல்லுவாங்க 500 பீஸ் எடுக்கணும், 1000 பீஸ் எடுக்கணும் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு, அப்போ தான் இந்த ப்ரைஸிங்கில் வந்து தருவேன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கும் போது ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸும் கொடுப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேட் சாம்பிள்ஸ், நீங்கள் பே பண்ணுங்கள் ஒரு 5 பேக்கெட் மினிமம், அதுக்கு வந்து நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் அனுப்புகிறேன்னு அப்படி பே பண்ணாங்கன்னா கூட ஒரு 5 பேக்கெட்ஸ்க்கு நீங்கள் வந்து வாங்கி அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ சாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே அதுலேயே ஷார்ட் லிஸ்ட் ஆகுமா இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். முக்கியமான விஷயம் இதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது,
நம்ம அசார்ட்னஸ் நம்ம ஹியூமன் லைஃப்க்கு வந்து, ஏன்னா இது வந்து நம்ம ரூம்குள்ளே ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னும் போது அதை நம்ம இன்ஹேல் பண்ணுவோம். நம்ம எப்படி கொசுங்களுக்கு இது ஆபத்தோ அதே மாதிரி மனுஷங்களுக்கும் ஆபத்தானது தான். ஸோ அதனால் மைல்டான கெமிக்கல்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்களா, எந்த மாதிரி இதோட ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா அப்படின்னா மேக்கிங் அவங்க ரேஷியோ, இதை வந்து நான் 10% போட்டிருக்கேன், 20% போட்டிருக்கேன், அது ஃபார்முலா இல்லை. நான் சொல்கிறது ஆக்சுவலாக நீங்கள் அது நார்மலாக ஒரு க்ரைட்டீரியான் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் மீட் பண்ணியிருக்காங்களா, அவங்க ப்ராப்பர் லைசன்ஸ் வச்சு தான் இதை பண்ணுறாங்களா, இல்லை அது வேறு ஏதாச்சும் வந்து ஒரு ப்ராடக்டாக லோக்கல் ப்ராடக்ட்ஸை நம்மக்கிட்ட வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வராது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி சொல்கிறாங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் எப்படி அப்படின்றத கேளுங்க. 100% பேமெண்ட் அனுப்பிவிட்டால் தான் பண்ணுற மாதிரி இருக்காங்களா, இல்லை நேரில் போயிட்டு நாங்கள் பார்த்து கூட ப்ராடக்ட் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாமா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா சில சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த மாதிரி சும்மா ஃபேக்காக கூட வச்சுருப்பாங்க, ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து அனுப்பி விடுறோம், நீங்கள் சாம்பிள்ஸுக்கு 10 பீஸ்க்கு காசு கொடுக்குறோமோ இல்லை ஃப்ரீயோ அனுப்பிவிட்டு திருப்பி பல்காக போடும் போது அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்பான்ஸாக போய் இல்லாமல் போகிறது இந்த மாதிரிலாம். ஸோ அப்படி ஏதாவது அவங்க மேலே அந்த கம்பெனிஸ் மேலே ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். இதை எப்படி செக் பண்ணுறது, ஒரு கம்பெனி மேலே ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது அப்படின்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வாங்குங்க. அவங்களுக்கு வெப்சைட் இருக்கான்னு பாருங்கள், வெப்சைட் இருந்தால் அபவுட் அஸ் பேஜில் போய் அந்த கம்பெனி எவ்வளோ நாளாக இயங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கம்பெனி எடுத்து கூகுளில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ரிவ்யூஸ் வரும் கம்பெனிஸ் பற்றி, எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரும் அவங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் ரிவ்யூஸ் அவங்க கம்பெனி மேலே இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் வரும். அப்படி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணலாம். அதே மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் கூகுளில் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனி எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட் டைப் ஸ்க்ரீனிங் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸா இல்லை ஸ்கேமான கம்பெனியா ஃப்ராடான கம்பெனியா நீங்களே அதை வந்து உங்கள் சைட்லேருந்து தெளிவுபடுத்திக்கலாம். ஒரு சிலர் தொடர்ந்து நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறக்கம் எனக்கு கேட்ட கேள்வியே கேட்குறீங்க அப்படின்றதுனால தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் தான் நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் நான் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்போ தான் நிறைய இந்த மாதிரி நான் கைட்லைன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். மேபி இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மாறிட்டாங்க போல இருக்கு எனக்கு, அதனால நிறைய டவுட்ஸ் வந்து எப்படி நான் கம்பெனியை ஜென்யூனாக கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் பெருசாக யார்கிட்டையும் போய் என்கொயரிலாம் இல்லைங்க, ஜஸ்ட் கூகுளோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே கம்பெனியோட கதை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்துடும், அதுலேயே ஓரளவுக்குள்ளான கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். மெயினாக வந்து ஒரு சப்ளையர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா கிளாரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைச்சதுனா தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இந்த மஸ்கிட்டோ காயில் மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் எல்லா பிஸ்னஸ்க்குமே இது அப்ளிகபிளுங்க. ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.